இன்னைக்கு விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஜனநாயக நாடு இந்தியா வந்து உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா, அதாவது மதர் ஆஃப் டெமோக்ரஸி என்று சொல்லக்கூடிய நாடு நம்மளுடைய பாரத நாடு. அதில் கட்சி ஆரம்பித்து பொதுமக்களுக்கு சேவை செய்வது யார் வேணாலும் வரலாம். அதில் நம்மளுடைய தமிழகத்தை சார்ந்த நல்ல சிறந்த சினிமா நடிகர் திரு விஜய் அவர்கள் ஒரு கட்சி தொடங்கி மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் அவர் வந்திருக்கிறார். என்னுடைய வாழ்த்துக்கள் அவருக்கு, அதை நான் வரவேற்கிறேன். சாதி மத வேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்துகின்ற அரசியல் இருபுறம் திருப்பம் நடுவே மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கொள்கைகள் சொல்லுவாங்க. அதுல வந்து இன்றைக்கு தமிழகத்துல உங்களுக்கு தெரியும், ஊழல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஊழலில் ஊறி போய் உன அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. 2G ஊழல் தொடங்கி இப்படி தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை கொடுத்த ஊழல்கள்லாம் தமிழக அரசியல்வாதிகளால் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த ஊழல்கள், இந்த ஊழல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், நல்ல ஒரு குட் கவர்னன்ஸ் கொடுக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் தான் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சிறந்த ஒரு நிர்வாகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுல அவர் அதை சொல்லியிருக்கிறது வரவேற்கத்தக்க. அதே மாதிரி முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சாதி மத வாயிலாக பிளவுபடுத்தப்படும், ஏன்னா வரலாற்றுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மத அரசியல் வந்து ரொம்ப இடத்துல சோ அதையும் குறிப்பிட்ட மத அரசியல் வந்து நீங்க ஒரு தவறாக நினைச்சிருக்கிறீங்க. மத அரசியல் கிடையாது. அதாவது ராமர் கோயில வச்சு மட்டுமே நீங்க மத அரசியல், கோவில் ஆனது வழிபாட்டு முறை, இந்து தர்மம், இந்த மத இந்து என்பது ஒரு தர்மம், அறவழியானது. அப்படி இருக்கும் பொழுது நீங்க அதை வந்து மத அரசியல் என்று நாம் சொல்ல முடியாது. ஒரு ஆன்மீக இடத்திற்கு போவதை நம்ம அரசு மத அரசியல்ன்றது கூட நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அவர் வந்து பாருங்க, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், ஒவ்வொருவர் கருத்துக்கும் ஒவ்வொரு அவர்கள் சில கொள்கைகள் வச்சிருக்கோம். அதனால அவர் ஜாதி மதம் எல்லாருமே சொல்றது தான், ஜாதி மதம் இல்லாமல் வேறுபாடுகள் இல்லாமல் ஒரு இயக்கம் இருக்க வேண்டும். அது அவர் வந்தால் வரவேற்கத்தக்கது. அயோத்திக்கு வருவாங்க, நன்றி தான், நன்றி.